வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜோனி எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்துட்டு அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அல்வா செய்கிறதுக்கு ஒரு கப்பு போல் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதில் வந்துட்டு ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றணும் இப்போ நான் வந்துட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதிலே வந்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு தண்ணியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அல்வா கலரை கலர கட்டி ஆகிடும் இந்த மாதிரி ஒரு விஸ்கு இல்லைன்னா வந்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க அது வந்துட்டு அடியில் போயிட்டு கார்ன்ஃப்ளவர்மாக வந்து அப்படியே தங்கும் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை ஊற்றும் போது கலந்து ஊற்றிக்கலாம் இப்போதைக்கு இதை கலந்து அப்படியே வச்சுருங்க இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு வந்து அல்வா வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் கார்ன்ஃப்ளவரை வந்து கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ அதுக்கப்புறமா கடாயில் சக்கரை எடுத்துக்கலாம் எந்த கப்பில் வந்துட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்தோமோ அதில் வந்து ரெண்டு மடங்கு சர்க்கரை எடுத்துக்கணும் நான் ஒரு கப்பு அளவுக்கு கான்ஃப்ளவர் சேர்த்து ரெண்டு கப்பு அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ரெண்டு கப்ப அளவுக்கு சக்கரைன்னா ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சக்கரை வந்து கரைஞ்சா போதும் அதுக்கப்புறமா வந்து நம்ம அல்வா செஞ்சிடலாம் இது வந்துட்டு ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபி அதுவும் இல்லாத சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருள் வச்சு உடனே செஞ்சிடலாம் இது இது வந்துட்டு நீங்கள் அப்பப்போ சுட சுட வேணுனாலும் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போது சக்கரை வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு இப்போ இந்த டைமில் வந்துட்டு பாகு போதும் அதெல்லாம் வரணும்னு தேவையில்லை சக்கரை வந்து தண்ணியில் கரைஞ்சால் போதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கான்ஃப்ளரை இதில் ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கான்ஃப்ளவர் வந்துட்டு கொஞ்சம் கட்டிப்பட ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு கலறி விட்டுட்டே இருங்க அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு கட்டியாக ஆரம்பிக்கும் போது சிம்மில் வச்சுட்டு கலருங்க இப்போ வந்துட்டு நான் வந்து ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா வந்துட்டு அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக கட்டி ஆகும் சிம்மில் வச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும் இந்த மாதிரி விஸ்கு வச்சுக்கூட நீங்கள் கலரிக்கலாம் அப்போ வந்து கட்டிகள்லாம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நல்லா வரும் இப்போ வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் சிம்மில் வச்சுட்டு கலரிக்கலாம் இது வந்துட்டு கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும் நம்ம வந்துட்டு அதை விட்டுட்டோன்னா கட்டி ஆகிடும் அடியிலலாம் வந்துட்டு அப்படியே கட்டி கட்டி ஆகிடும் அப்புறம் அல்வா எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கட்டி கட்டியாகிடும் அந்த நல்லா நம்மளுக்கு வந்து வழுவழுன்னு கிடைக்காது இப்போ பாருங்க நல்லா கட்டி ஆகிட்டே வருது நம்ம வந்து சிம்லே வச்சுட்டு சொன்ன மாதிரி நல்லா கலரிக்கலாம் கைவிடாமல் கலரணும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ரெட் கலர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு ஆரஞ்சு இல்லை எல்லோ உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது இது வந்துட்டு நல்லா கலர் விட்டுடலாம் ஆனால் வந்துட்டு இந்த அல்வா செய்யறதுக்கு வந்துட்டு கைவிடாமல் கலர்னோங்க அப்போ தான் வந்துட்டு நல்லா நம்மளுக்கு வரும் இது வந்துட்டு கிட்டத்தட்ட ரெடி ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் நல்லா வேகணும் இல்லையா அதனால் இப்போது வந்து நான் நெய் விட்டுக்கிறேன் நெய் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலரைக்கலாம் அப்படி இல்லைன்னா நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட நீங்கள் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டேன் எண்ணெய் வந்துட்டு ஒரு ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு விட்டேன் ஆனால் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன் இப்போ வந்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அல்வா வந்துட்டு ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் அல்வா ரெடி ஆயிடுச்சு அந்த ஒட்டாமல் நல்லா வருது பாருங்கள் இதில் வந்துட்டு நட்ஸ்லாம் போட்டுட்டு அப்படியே நம்ம சுட சுட சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதில் வந்துட்டு நாம் முந்திரி அதுக்கப்புறம் பாதாம் உங்களுக்கு எந்தெந்த நட்ஸ் தேவையோ நீங்கள் அதெல்லாமே சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு முந்திரி பருப்பு வந்துட்டு வறுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் பார்க்கவே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து பொருளும் வந்து அவ்வளோவா செலவு இல்லை ரெண்டே ரெண்டு பொருள் தான் கார்ன்ஃப்ளவர் சர்க்கரை நம்ம டக்குன்னு இதை வந்து வீட்டில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்துட்டு தீபாவளிக்கு இதை செஞ்சு பாருங்கள் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாத நம்ம செஞ்சு அப்படியே சுட சுட நம்ம சாப்பிட்டோன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் வந்துட்டு ஒரு வாரம் கூட அப்படியே வெளியில் வச்சிருக்கலாம் நல்லாயிருக்கும் நம்ம வந்துட்டு நெய் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு வச்சோம்னா இது வந்துட்டு கெட்டு போகாமல் ஒரு வாரம் கூட வெளியில் வச்சு நம்ம சாப்பிடலாம் இப்போ வந்துட்டு நான் பாத்திரத்தில் மாற்றிட்டேன் அதாவது இதில் வந்து கொஞ்சம்தான் நான் மாற்றிருக்கேன் மீதி இருக்குது அதாவது நாம் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு சேர்த்தோன்னா நம்மளுக்கு வந்து மூணு மடங்கு அளவுக்கு அல்வா கிடைக்குங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் பிளேட் மாதிரி அதில் வந்து நெய் தடவிட்டு ஊற்றி அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா அப்படியே நம்ம போட்டும் ஸ்பூன் வச்சு சாப்பிட்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே கிண்ணத்தில் போட்டு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்